ராமா சாதகனா இருக்கிறவனுக்கு அதுபோல உலக விஷயங்கள் குறுக்கிடுற காலத்தில் அது மனசில் புகக்கூடாது. அந்த பகவான் வேணுகானம் பண்ணுறாருனாக்க அது உன் காதில் விழும்படியாக நீ பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். ரொம்ப அழகாக பாகவதன் சொல்லிவிட்டோம். பகவான் பௌர்ணமி நிலவில் யமுனக்கரையில் மணல் திட்டில் அங்கே வேணுகானம் பண்ணினார். காற்றுல பறந்து வரதோன்னு வேணுகானம், அது எல்லார் காதலையும் தானே விழுந்திருக்கணும். விழுந்ததா சுகாச்சாரியால் சொல்லலை, எல்லார் காதலையும் விழவும் இல்லை. யார் செலக்ட் ஃபியூ, அந்த செலக்ட் ஃபியூ அவ காதலில் தான் விழுந்தது. அவள் தான் விழுந்துடுச்சுட்டு சரீரம் மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் மறந்து போய் அங்கே ஓடினான். அப்போது அந்த அந்த ஓடினா இல்லையா, அந்த முயற்சி அவள் இடத்துல இருக்குது. இப்போ அது விழலையே, ஏன் விழலை, நாட்டம் யார் காதலில் விழுந்தது, அதே சிந்தனையில் கிருஷ்ண சிந்தனையிலேயே இருந்துன்னு கிருஷ்ணாக்காரமாக இருந்தபோது அவா காதில் அது விழருது. கட்டோபனிஷத்துக்கு வியாக்கியானம் அது, அந்த அந்த சரித்திரம் ராசக்கிரீட ராசபஞ்சாத்தியாயிய பூர்ணமான வேதாந்த விஷயம் அங்கே பேசுகிறார். அவர் யமே வைஷவ்ருணு தேன லப்யா அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்கிறது. பரமபுருஷன் எவனை இவன் தன்னை சேர்ந்தவன் என்று வரித்து கொள்ளுகின்றானோ அவனுக்கே அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறான். இதான் அதுக்கு அர்த்தம். அதை தான் இங்கே நமக்கு காமிச்சு கொடுக்குறார் ஒவ்வொன்றிலையும். அதுதான் சொல்கிறார் அவர் ஆபாலமே தத்து சம்சித்தம். அதனால் அம்மா வாங்கி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் குழந்தை முயற்சியை நிறுத்துறது இல்லை, அழுது அடம்பிடிச்சு அது வாங்கிடுறது. இங்கே கூடத்தில் இருக்க அம்மா கூப்பிட்ற குரல் கேட்காட்டாலும் தெருக்கோடியில் வர ஐஸ்வண்டி சத்தம் கேட்குறதுன்னா அந்த முயற்சி அது நாட்டம் அங்கே இருக்குது. அது மாதிரி அதை தான் முன்னாடி சொன்னால் யதா சம்வேதனம் சேதகா ததா தஸ்பந்தம் ருச்சதி ஆபாலமே தத் சம்சித்தம் எத்த எத்த யதா யதா தெய்வம் தூண கொச்சி திருஷ்டம். இங்கே எங்கே விதி எங்கே வருதுங்க, குழந்தை அழுது முயற்சி பண்ணுறது அதுக்கு கிடைக்கிறது. ஐயோ உனக்கு குழந்தை உனக்கு இது பிராப்தம் இல்லைடா அப்படின்னா குழந்தை கேட்குமான்னு கேட்கக்கூடாது. யாரோ சொல்லலாம் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துட்டு வர உனக்கு உங்களுக்கு இந்த ஜென்மால எல்லாம் பிராப்தம் இல்லை சார் அப்படின்னு சொன்னால் நான் முயற்சியை விட்டு இல்லாமோ நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு தீவிரமாக இறங்கணும் இல்லையா. குழந்தையே பண்ணுறது உனக்கு தெரிய வேண்டாமா ராமா என்று சொல்கிறார் அவர். தெய்வம் துண கொச்சி திருஷ்டம் அதோ ஜகதி பௌருஷம். யார் இந்த தெய்வத்தை பார்த்துருக்கா, இந்த விதியை யார் பார்த்துருக்கா, அது அங்கே அதுக்கு இங்கே வேலையே இல்லையே. அதகா ஜகதி பௌருஷம். அதனால குழந்தையிலேருந்து பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி தான் பௌருஷம்தான் மேல்நிலை அடைஞ்சிருக்கு, அதுதான் வெற்றி பெறுகின்றது என்பதை நீ புரிஞ்சுக்கோ ராமா என்பதை எடுத்து சொல்கிறார். ஒன்று அதே தான் ஏழுலையும் சொல்கிறார், பிறகு எட்டில் சொல்கிறார். தைன்ய தாரித்ய துக்கார்த்தா அபி சாதோ நரோத்தமாக பௌருஷேனைவ யத்னேன யாதா தேவேந்திர துல்யதாம். தைன்யம் தாரித்ய துக்கார்த்தா, இத்தனை இருக்கு தைன்யம்னாக்க ஐயோ பாவம்னு எல்லாராலையும் பரிதபிக்கக்கூடிய நிலைமை ஏழ்மைன்னு வச்சுக்கோங்களேன், வறுமைன்னு வச்சுக்கோங்க. தைன்யம் தாரித்ரியம் வறுமை, வறுமையாக இருந்தாலும் கூட கம்பீரமாக இருக்கிறவன் இருக்கான் ஏழையாக இருந்தாலும். தைன்யம்னாக்க எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் இருந்தும் கூட ஏதோ பரிதபிக்கின்றதான நிலையில் இருக்கிறவன். அப்புறம் துக்கம், சரீர துக்கம், மனசுக்கு துக்கம், ஆர்த்தானாக்க கஷ்டம். இப்படி இத்தனை இருக்குது, தைன்யம் தாரித்ரியம் துக்க ஆர்த்தா அபி சாதோ நரோத்தமாக. இது இத்தனையே இருந்தாலும் கூட உத்தம நராக, தீவிரமான நாட்டமுடைய முயற்சியில் தீவிரமுடையவர்களான மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ன பண்ணுறா சொல்லுமா தெரியுமா, பௌருஷேனைவ யத்னேன தங்களுடைய சொந்த முயற்சியினாலேயே யாதா தேவேந்திர துல்லியதான். தேவேந்திர பதவியை கூட அவன் அடைய முடியும், இன்னைக்கு ஒன்றுமில்லாதவனாக இருக்கலாம் தேவேந்திர பதவியை அடைஞ்சு விடலாம். கஜேந்திரன் நீராட போனான், அங்கே மாட்டின்னுட்டான் முதலையும் நிறுத்தலை. முதல்ல தன் சொந்த பலத்தை பார்த்தா தப்பிக்க முடியல, காலை பிடிச்சிடுத்து. அதுக்கு பிறகு தன் இனத்தார் பலமெல்லாம் பார்த்தா ஒன்றும் முடியலை. அப்புறம் வந்து சரி நமக்கு ஏதோ காலம் விதி அப்படின்னு இப்படி தான் கஷ்டப்படணும் போல் இருக்கு, ஓ சரி அப்படின்னு அதை நினைக்கலையே, ஒரு யானை நினைக்கலையே அந்த கஜேந்திரன்.
சரி நம்ம முயற்சி பண்ணுவோமே, ஏன் முயற்சி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ஆதி பீஜமே ஆதி மூலமேன்னு பகவான் நாராயணனை கூப்பிட அவர் இங்கேருந்து ஓடி வந்தார். அவர் இவனை காப்பாற்றுறதுக்கு அவசரமாக வர காலத்தில் அவர் கருடனோட வேகம் கூட இவருக்கு பத்தலை, வேகமாக வந்து கருடனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தார். வந்தவர் முதலையை வதம் பண்ணினார், இவனை தூக்கினார். அவன் ஒரு மலை புஷ்ப வரும்போது அந்த சுவாமிக்கு நிச்சயம் வருவாருங்கிற நம்பிக்கை, நம்மோட முயற்சி. அதனால என்ன பண்ணினான், அந்த தாமரப்பூவை வச்சுருந்தான். அந்த தாமரப்பூவை தான் இன்றைக்கும் பெருமாள் கையில் வச்சுட்டுருக்கார். அப்படியே அழகாக தூக்கி தன் முன்னாடி கருடனில் உட்காத்தி வச்சுட்டாரான். இந்த ஸ்தானத்தை மகாலட்சுமி தவிர வேறு யாருக்குமே பகவான் கொடுத்ததே கிடையாது. தனக்கு முன்னாடி அந்த கருடனில் இன்னொருத்தர் பெருமாள் தான் ஏறலாம், மகாலட்சுமி ஏறலாம், இன்னொருத்தருக்கே கொடுத்தது கிடையாது, இந்த கஜேந்திரனுக்கு கொடுத்தேன். அதான் தேவேந்திர துல்லியதான், தேவேந்திரனுடைய பதவியை காட்டிலும் மேம்பட்ட பதவி கூட கிடைக்கும். தேவேந்திர துல்லியதாம்னு இவர் சொல்கிறார், தேவேந்திரனுக்கு சமமான பதவியினை அடையலாம், முயற்சி இருந்தால் அடையலாம். உங்ககிட்ட அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறதானே இந்த நாலு தோஷங்கள் இருந்தாலும், தைன்ய தாரித்ய துக்க ஆர்த்தாபி சாதோஹோ நரோத்தமாக பௌருஷேனைவா. அதனால உயர்ந்தவனாக இருக்கிற மனிதன் அந்த விடாமுயற்சியினாலே இதெல்லாம் அடையலாம்னா, சரி இத்தனையும் இல்லை அப்படின்னா, இத்தனையும் இருந்தும் அவன் வாழ்க்கையில் முயற்சி இல்லைன்னா வெயில், இத்தனை இல்லாமல் முயற்சி இருந்தால் அவன் அந்த நல்ல கதியை அடைந்து விடலாம் என்பதற்க அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிறகு 10வது ஸ்லோகத்தில் விடாமுயற்சி, தொய்வில்லாத முயற்சி, கடினமான உழைப்பு, இது இருந்தால் உலகத்திலையும் எதையும் அடையலாம், மோட்சத்தையும் அடையலாம். அதனால எல்லாவற்றுக்கும் வேண்டியது இதுதான் என்பதை 10வது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு 11வதுல சொல்கிறார். அந்த முயற்சி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு லட்சணம் சொல்கிறார். முன்னாடியே சொன்னது தான், இங்கே திரும்ப சொல்கிறார். சாஸ்திரதோ குரு தச்சைவ ஸ்வதச்சேதி த்ரிசித்தயா சர்வத்ர புருஷார்த்தஸ்ய ந தெய்வஸ்ய கதாச்சனாம். சாஸ்திரதோ, சாஸ்திரம் சொல்லியிருக்கு முதல்ல. குருதச்செய்வா, குரு சாஸ்திரத்தை சச்சாஸ்திரம் சத்குருன்னு முன்னாடியே சொல்லிட்டார். அதனால சச்சாஸ்திரம் சொன்னது குரு, அந்த சாஸ்திரத்தின்படி நிற்கிறதான அந்த குரு சொன்னது. அப்புறம் சொதகா, அந்த ரெண்டையும் தெரிஞ்சுட்டு மட்டும் போகாது, சொதகா நீ தீர்மானம் பண்ணணும். நான் வந்து குருவின் இடத்துல போனால் முதல்ல சிரவணம், அதுக்கப்புறம் மனனம் பண்ணணும். குரு சொல்லிட்டா அது சரியா தப்பா அப்படின்னு இப்படி விசாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதைத்தான் சொல்லுகின்றார். இப்போ சாஸ்திரத்தோ குருதச்சைவா ஸ்வதச்சேதி த்ரிசித்தயா, இவனும் அதில் உட்காந்து விசாரம் பண்ணி முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். அதனால் லௌகிக சர்மாவாக இருக்கட்டும், சாஸ்திர விகிதமான கர்மாவாக இருக்கட்டும், இது இப்படித்தான் முயற்சி பண்ணணும். இதை பாரு ராமா, எங்களை என்ன எடுத்துக்கோ, இங்கே கூடி இருக்கிற இந்த மகரிஷிகள் இத்தனை பேர் இருக்கா, எல்லாரையும் எடுத்துக்கோ, நாங்கள்லாம் எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியிருக்கோம், இந்த ஞானத்தில் அபியாசம் பண்ணியிருக்கோம், வைராக்கியத்தோடு இருந்திருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் சாஸ்திர நெறிப்படி நாங்கள் நின்று இருக்கின்றோம். இந்த த்ரிசித்தயா மூணும் இருந்தால் தான் உனக்கு சித்தி கிடைக்கும். இந்த முதல்ல சாஸ்திரம் வேணும், அப்புறம் சத்குரு வேணும், அதுக்கப்புறம் சொதச்சேதி, நீயே உட்காந்து விசாரித்து முடிவு பண்ணி நீ பண்ணணும். பண்ணினால்தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையாலும் முடியவே முடியாது. சர்வத்திர புருஷார்த்தசிய, எந்த இடத்துல எப்படி பண்ணினாலும் எல்லா வகையாலேயும் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடியதான மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சாஸ்திரம் குரு உன்னுடைய சொந்த முயற்சி சொந்த தீர்மானம் இவற்றினால தான் அடைய முடியுமே அல்லாமல் வேறு எதனாலேயும் அடைய முடியாது. ந தெய்வசிய கதாச்சனா, விதியை நம்பிக்கொண்டு இருந்தால் ஒருபோதும் உன்னால் அடைய முடியாது. எனக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கட்டும் சார் அப்படின்னு நீ உட்காந்துருந்தேன்னா ஒருபோதும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ முயற்சி பண்ணித்தான் ஆகணும். இந்த மூணு இருக்கணும். இப்போ டிகாஷன் பால் சர்க்கரை சேர்ந்தால் தான் காபி. இந்த மூணும் இல்லைன்னா காபி வருமோ? மூணு தனித்தனியாக இருக்குது, அது சேரணும். சேர்ந்தால் தான் அந்த காபிங்கிற ஒன்று வருது. அது மாதிரி த்ரிசித்தயா, அதனால் இவை வேண்டும் என்பதை இங்கே எடுத்து சொல்கிறார். முயற்சி தான் பலனை கொடுக்கும் என்பதற்காக எடுத்து சொன்னால்,
அதையே திரும்ப 12வது ஸ்லோகத்திலையும் சொல்லி 13வது சொல்றார். யச்ரேயோ யததுச்சம் ச யதபாய விவஜ்ஜிதம் தத்தத் ஆச்சரயத்னேன புத்ரேதி குரவஸ்திதா. 11வது ஸ்லோகத்தில் மூணு சொன்னார் பார்த்தீங்கள, திரிசித்தையான சாஸ்திரம், குருவச்சனம், அப்புறம் சொதச்சேதின்னு. இந்த மூணாவதாக சொன்ன சொதச்சேதி இப்படி பண்ணணும், நீ உன்னோட முயற்சி எப்படி இருக்க வேணும் என்பதற்காக அதுக்கு இங்கே டெஃபினிஷன் சொல்கிறார். சொதகான்னாக்க யத் ஸ்ரேயா, அதாவது எது உயர்ந்த உயர்வர உயர்நலன் எதுவோ அதுதான் ஸ்ரேயஸ். யஸ்ரே யஸ்யான் நிச்சிதம் புரூகி தன்மே. அர்ஜுனன் பகவானை பிரபத்தி பண்ணி அதான் கேட்டான், அதனால் எது உயர்வர உயர்நலன் கொடுக்குமோ அதை எனக்கு சொல். கடோபனிஷத் சொல்லும்போது ஸ்ரேயோ மார்க்கம் பிரேயோ மார்க்கம்னு ரெண்டு சொல்கிறது. பிரேயோ மார்க்கம் உலக சம்பந்தமான விஷயங்கள், ஸ்ரேயோ மார்க்கம்ங்கிறது ஞானத்துக்கு சாதனத்தை சொல்கிறது. அதனால நீ ஸ்ரேயஸை விரும்பணும், ஸ்ரேயஸ்னாக்க அது முக்தி. ஆகையினால சர்வோத்கிருஷ்டமான அது யத் ஸ்ரேயா. எது அதுச்சம், அதாவது துச்சம்னா நம்ம என்ன துச்சமாக நினைக்கிறான்னு சொல்லுவோம், ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப மட்டமாக, ரொம்ப தாழ்ந்ததாக நினைக்கிறமே, அப்படி இல்லாமல் எது அதுச்சம், எது பரமார்த்த சத்தியமாக, எது எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்குமோ, எது பரமார்த்த சத்தியமோ, எது எப்போது இருக்கக்கூடிய உயர்ந்ததான சத்தியமோ, பரமார்த்த சத்தியமோ, அது எது அதுச்சம் ச. எது அபாய விவர்ஜிதம், அபாயம்னாக்க எதற்கு வந்து அழிவு மாறுபாடு தேய்வு எல்லாம் உண்டோ அவைகள் வர்ஜிதம், அது இல்லாமல் இருக்கணும். சா ஒரு சக்காரம் போட்டிருக்கார், யச்ரேயகா எது அதுச்சம் ச எது அபாய விவர்ஜிதம். இதுக்கப்புறம் உனக்கு எதெல்லாம் தோன்றதோ இந்த மூணுக்கும் அனுகூலமாக இருக்கிற சாதனங்கள் எவையோ அவற்றையெல்லாம் நீ கடைபிடிக்கலாம். எல்லாவற்றையும் சாங்கிறதுனால எல்லாவற்றையும் நீ சேர்த்து கொள்ளலாம். அதற்கு நீ முயற்சி பண்ணித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். யத் ஸ்ரேயகம் எது அதுச்சம் ச எது அபாய விவர்ஜிதம் சதச்சேதி. நான் முயற்சி பண்ணி தான் ஆகணும், நிச்சயமாக முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த பலம் வேணும் அப்படின்னு சொன்னால், மோட்சம்ங்கிற பலன் வேணும் என்று சொன்னால், சம்சார பந்தங்கள் எல்லாம் என்னை விட்டு தெரித்து போக வேண்டும் என்று நீ விரும்புவாயே யானால், முதல்ல சாஸ்திரம் குரு உன்னோட சொந்த முயற்சி. சொந்த முயற்சி எப்படி என்பதை இந்த 13வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் சொல்லிட்டார். அடுத்த போல ரெண்டாவது வரியில் சொல்கிறார், தத்தது ஆச்சரயத்னேன புத்ரேதி குரவஸ்திதா. ஒரு அப்பாவோ அம்மாவோ பெற்றோர்களோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு பையனுக்கு ஒன்று சொன்னாக்க நல்லதுக்கு தான் சொல்லுவார், நல்லது தான் சொல்லுவார். அவன் வீணாக போகணும்னு ஒருபோதும் எந்த ஒரு பெற்றோரும் அப்பா அம்மாவும் பையன் வீணாக போகணும் அப்படின்னு சொல்ல மாட்டா இல்லையா. அதை காட்டிலும் கூட நமக்கு ரொம்ப கருணையோடு கூட சொல்கிறது சாஸ்திரம். அப்படி அவர் சொல்கிற போது தத்தது ஆச்சர எத்தனைன்னு ஆச்சரா, அவற்றை முழுமையாக நீ கடைபிடிக்க வேண்டும். தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்லுவோமே, அதனால் அதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே எடுத்து சொல்கிறார். எத்தனைன்னு ஆச்சரா தத்து தது ஆச்சரா, தத்து தது சாஸ்திரம் குரு ஆச்சரா, அந்த ஆச்சரங்கிறது தான் சுதச்செய்தின்னு சொல்லிட்டார். 11வது ஸ்லோகத்தில் அந்த சுதகாங்கிறது எப்படிங்கிறத முதல் வரியில் சொல்லிட்டா, யச்ரேயகா எத அதுச்சுத்தம் ச எத அபாய விவர்ஜிதம். இந்த மூணு லட்சியமாக நீ வச்சுக்கணும், வைத்து கொண்டு இது இதுதான் நாம் முயற்சி பண்ண வேண்டிய செல்ல வேண்டியதான மார்க்கம் என்பதை தீர்மானம் பண்ணி கொண்டு நீ முயல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். தத்தது ஆச்சரயத்னேன புத்ரேதி குரவஸ்திதாக. அவ நீ முயற்சியை பண்ணிட்டே இரு, அதே நேரத்தில் சாஸ்திரம் சொன்னபடி இரு, குரு சொன்னபடி இரு, உன்னோட முயற்சியை விட்டுடாத. இவாளுக்கெல்லாம் காமிச்சிருக்கேன், ராமசாதுன்னு கும்பகோணம் பக்கத்தில் கொட்டையூரில் ஒரு சாது இருந்தார், கொட்டையூர்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு சாது இருந்தார். அவர் முன்னாடி கும்பகோணத்தில் தான் இருந்திருக்கார், பஞ்சாபிக்காரர், 104 வயசு இருந்தார், ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் சித்தி ஆயிட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவரோட குருவோட பஞ்சாப்லேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போகிறார். போகிறபோது என்னமோ இதில் கும்பகோணம் வந்திருக்கேன்,
அந்த காவேரி கரை மேலே காவேரின்னு பேர். அங்கே ஒரு அந்த ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அந்த 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 ஒரு கும்பகோணத்தோட அந்த இடம் முழுக்க அது வந்து கிழக்குன்னு வச்சுக்கோங்க, ஈஸ்ட்டு கும்பகோணம்னா அது முழுக்க மாத்வா பாப்புலேஷன் தான். அந்த கும்பகோணத்தோட சவுத்து முழுக்க பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா தான், அந்த தெருக்கெல்லாம் பேர் இது இருக்குது. இந்த நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்த்தாலாம் இருப்பாள், சங்கரமடம் இதெல்லாம் இருக்குது. மற்றபடி சென்ட்ரலில் எல்லாருமே கலந்துருப்பாள். அது மாதிரி திருமத்தஸ்தாலுக்கும் பிரதானமான சைவ மடங்கள் எல்லாம் இந்த இங்கே இருக்கிற இந்த லிங்காயத் மடமே அங்கே இருக்குது. மகாமா கோலத்துக்கிட்ட பெரிய மடமெல்லாம் இருக்குது. எல்லா சம்பிரதாயங்களுக்கும் அது ஒரு கேந்திரமாக இருந்தது. அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயர் சனி பகவானை கீழே போட்டு காலால் மிதிச்சுட்டு கால் மேலே இருப்பார். அது வந்து இவர் விஜயேந்திர சுவாமி ஒரு குரு பிரதிஷ்டை பண்ணது. அங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணுவார் அவர். இந்த பஞ்சாபி அதுவும் அங்கேருந்து குருவோடு வந்தார் ராமேஸ்வர யாத்திரைக்கு. அவர் என்ன பண்ணார், என்ன தோணித்தோ தெரியல, குருவுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்தார். இவர் பேர் ராமான்னு ராமா ராமான்னு சொல்லிட்டு பாரு, அவர் பேரே ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ராம 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 ராமான்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால ராம சாதுன்னு நாங்கள்லாம் கூப்பிடுவோம் அவரை. அவர் வந்து இங்கேயே இரு அப்படின்னு அவர் ஹிந்திலேயோ உருதுலேயோ சொல்லிட்டார். சொல்லி இங்கேயே இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டார். அங்கேயே உட்காந்தார், படித்துறையிலேயே உட்காந்தார். படித்துறை விட்டு கூட நகரலை அவர். அப்படியே உட்காந்துருந்தேன் அந்த ஆஞ்சநேயர் சன்னதி, அதுக்கு வந்துட்டு அந்த காவேரி படித்துறை நடுவில் சின்னதாக ஒரு தெரு போகும், இது தாண்டினதும் காவேரி படையை இறங்கும். வந்து அங்கேயே உட்காந்துட்டார். வெயிலோ குளிரோ அந்த அங்கே அந்த அது பக்கத்துலேயே பெருமாள் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், அது சன்னதியிலே வைஷ்ணவர் அவர். அவர் பக்கீர். அவர் வந்து என்ன பண்ணிருக்கா, அந்த அந்த கட்டத்துக்கு தான் வந்து ஸ்நானம் பண்ண வருவார். வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு போவார் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் வந்து அந்த வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போகிற போது இவர் தினமும் பார்த்துருக்கார். முதல்ல இவர் யாரோ பரதேசின்னு நினச்சுட்டார். அப்புறம் அங்கே இடத்த விட்டு எடுக்காமல் அவர் ஆறு ஆறே காலடி உயரம் இருப்பார். அப்படியே கோல்டன் ரேக்கு மாதிரி தங்கம் கலரில் இருப்பார் அவர். அப்படி இருப்பார். அந்த 100 வயசுலேயும் குத்து சண்டை போடுவார். அப்படி ஒரு நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார் 104 வயசு வரையிலும். அவர் பார்த்து ஒரு 5-6 நாள் கவனிச்சுட்டு யாரோ தெரியல பெரிய யோகியானா உட்காந்து பத்மாசனம் அசையலை, அப்படியே இருக்கு பத்மாசனத்தில் உட்காந்தவர் அப்படியே இருக்கார். அப்புறம் மெதுவாக அவர் எப்படி எழுப்புறது, அவர் மெதுவாக போய் அவர்கிட்ட பேசினார். பார்த்தா தமிழ்காரர் மாதிரி தெரியல, யாரோ வடக்கிலேருந்து வந்திருக்கணும். ஹிந்தியில் பேசினார். அவர் வக்கீல் தானே, அவருக்கு எல்லாம் தெரியும் ஹிந்தியில். அவர் பையன் கூட இப்போ இருக்கார், மட்ராஸில் இருக்கார். ஹிந்தியில் பேசினார். பேசினது முழிச்சுண்டா, நீ இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா, குரு சொல்லிட்டேன்னா உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டார். நாம் என்ன நினைப்போம், சும்மா உட்காந்துருக்காருன்னு நினைப்போம். இல்லை, அது பெரிய முயற்சி. இந்த குரு சொல்லிட்டாரு, அதை வாக்கை காப்பாற்றுறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது தானே இங்கே அவர் சொல்கிறார். அதனால சத்குரு சொல்லிட்டேன், அங்கேயே உட்காந்துருந்தார். அப்புறம் அவர் வந்து ஏதோ சப்பாத்தி, அவருக்கு ஏதோ டீ, அதெல்லாம் அப்படி கொண்டு கொடுக்க ஆரம்பித்தார். கொடுத்து இது பண்ணினார். அப்புறம் அப்படியே அவர் தங்கிறதுக்கு அங்கேயே ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே ஒரு பப்பர்மிட்டு ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் குஞ்சிதபாரன் செட்டியார்ன்னு. அவரோட பப்பர்மிட்டு ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் ஒரு கார்டன், அங்கே தங்க சொன்னார். இவருக்கு அது ரொம்ப யாரோ வரவா போகிறவா அதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அந்த சோலைப்ப முதலி தெருன்னு இருக்குது, 200 வீடு, அத்தனை பேரும் அஷ்டசகஸ்ரம், அத்தனை பேரும் வேதம் படித்தார். அவ்வளோ பெரிய வீதி அது அந்த கும்பகோணத்தில். அதுக்கு எண்டு கடைசி மேற்கு வந்து ஸ்மசானம், அங்கே போய் உட்காந்துட்டார். அப்புறம் எல்லோரும் இங்கே இருக்கிற வைதிகெல்லாம் பார்த்து அப்பப்போ அவருக்கு ஏதானும் பிச்சை கொண்டு கொடுப்பா. அப்புறம் எல்லோரும் வேண்டி கேட்டுண்டா, நீங்கள் அங்கே உட்காந்துருந்தெல்லாம் எங்களுக்கு வர முடியல, உங்களை பார்த்தா பெரிய யோகீஸ்வரால் மாதிரி எங்கள் மனசில் தோன்றுறது, நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே வந்தால் நாங்கள் வந்துட்டு ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கு திரும்ப, அதனால நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல இருங்கோன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இடமும் கொடுத்தா. அப்புறம் இருந்து பெருசாக இருப்பாங்க, இன்றைக்கி பெரிய ஆசிரமமாக அது வளர்ந்துடுத்து, ஸ்கூலு அது இது எல்லாம் அந்த முயற்சி, அந்த முயற்சி நாம் வந்து அதை முயற்சி அது அப்படி இருக்கணும். அது அதனால் முயற்சி இருக்கணும். இப்போ பகல் முழுக்க வேலை செஞ்சால் தானே நீங்கள் ராத்திரியில் நிம்மதியாக தூங்கலாம். அது மாதிரி ஞானத்தில் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தானே அதுக்கு ஒரு பலனை நீங்கள் வந்து அந்த ஞானத்தை அனுபவிக்க முடியும். அது முயற்சி தான் 14வது ஸ்லோகத்தில் அதைத்தான் சொல்கிறார். பிறகு 15வது ஸ்லோகத்தில் முயற்சியே வெற்றி தரும், முயற்சியே ஞானம், முயற்சியே வாழ்க்கை. இது இல்லைன்னு சொன்னால் அது உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். அதனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சே தீரும். 15வது ஸ்லோகத்தில் 2வது வரி பாருங்க, பௌருஷாத்து திருஷ்யசே சித்திகி
பௌருஷாது தீமதாம் கிரமஹாம். அந்த முயற்சி ஒன்றுனாலேயே அவன் சித்தியை அடையலாம். எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு சித்தி அடையணும்னா அதோட பலபூர்த்தி உடையணும் அடைய வேண்டும் என்றால் அதில் முயற்சி தீவிரமாக இருக்கணும். பௌருஷாது தீமதாம் கிரமஹா, உன்னோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் என்கிறார். தீமதாம் கிரமஹா, அந்த முயற்சியினாலேயே சாதாரண நிலையில் ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிறவன் பெரிய ஞான நிலையை கூட அவன் அடைந்து விடலாம் என்று சொல்லப்படுறது இல்லையா, அதனால் உனக்கு அது கிடைக்கும். இந்த திருவானைக்காவல்னு இருக்குது, திருச்சி பக்கத்தில் திருச்சியிலேயே தானே இருக்குது திருவானைக்காவல். ஜம்புகேஸ்வரர் சுவாமி அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு பேர். இன்றைக்கி அம்பாளுக்கு பூஜை பண்ணுற போது அவள் 18 மடம் புடவை கட்டினா சிவாச்சாரியா தனக்கு தானே பூஜை பண்ணுறாங்கிற மாதிரி இருப்பார். இன்றைக்கும் அப்படி தான் பூஜை பண்ணுவான் அம்பாளுக்கு. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். அந்த வெளி பிராகாரம் இருக்கே அதுக்கு பேர் விபூதி பிராகாரம்னு பேர். அந்த பிராகாரத்தோட அந்த காலத்தில் கட்டியிருக்கா, சின்ன கல் வச்சு கட்டியிருக்கா. இப்போ மாதிரி பெரிய கல்லெல்லாம் கிடையாது, சின்ன கல் வச்சு கட்டியிருக்கா. அது மேலே ஒரு அம்பாசிடர் கார் போகலாம், அவ்வளோ அகலம் அந்த பிராகாரம். 10-15 அடி அகலம் இருக்கும் அந்த விபூதி பிராகாரம். நீங்கள் இங்கே கீழேருந்து வந்தா தெரியாது, மேலேருந்து ஏதாவது. இப்போல்லாம் கட்டடம் நிறையா வந்துருது, சுற்றி அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் வந்துடுது. ஒரு 7-8 மாடி இருக்கிற வீடை போய் பார்த்தேன்னாக்கா அது அவ்வளோ அகலத்துக்கு அது இருக்கும். விபூதி பிரகாரம்னு பேர். அது அந்த ராஜா கட்டினா அது வந்து யானை சிலந்தி அந்த கதையெல்லாம் அதுக்கு தனியாக சொல்லப்படுறது. இல்லை என்ன விசேஷம்னா அவன் ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பித்தா அவன் கோயில் கட்டின்னு இருக்கான் முடிஞ்ச பாடு இல்லை. மாணிக்க வாசகர் பண்ண மாதிரி ஆவடியார் கோயில் திருப்பணின்னு சொல்கிறது. அது ஆரம்பித்தா என்னைக்கான ஒரு முடியணுமோனோ முடியாமல் வளர்ந்துட்டே இருக்குது. அப்போது எத்தனை நாள் ஆச்சு? அவன் வந்து வெளியூர்லேருந்தெல்லாம் ஸ்தபதி, வெளியூர்லேருந்து கொத்தனார், வெளியூர்லேருந்து ஆள் எல்லாம் என்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். அவன் வந்து அப்புறம் மந்திரி இதெல்லாம் நிர்வாகத்துக்கெல்லாம் நிறையா பேரை போட்டிருந்தான். எல்லோரும் வந்து ரிப்போர்ட் பண்ணான், என்னமோ தெரியல முன்ன மாதிரி ஒருத்தரும் உழைக்க காணும். அதனால் அவர்கள் இடத்துல உற்சாகம் குறைஞ்சி போயிடுது. என்ன பண்ணலான்னா, இது இது பரமேஸ்வரனோட காரியம், நாம் ஒன்றும் பண்ணலை, அதனால் அவரையே கேட்போம் அப்படின்ட்டான். அப்புறம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டான். அன்றைக்கி ராத்திரி சொப்பனத்தில் சொன்னார், இது யார் வந்து சம்பளப்பட்டுவார், அன்னைக்கு தினக்கூலி தானே சம்பளப்பட்டுவாரா, யார் பண்ணுறான்னா. இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறான்னா அவனை வந்து ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லு, நாளையிலேருந்து நான் சம்பளம் பட்டுவாரா பண்ணுற மேஸ்திரி அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி அது ஒரு உற்சவம் உண்டு இன்றைக்கி கோயிலில், அது தெரியுங்க. வந்து மறுநாளைக்கு அவரே வந்தார், சுவாமியே வந்தார். அவர் வந்து சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு 5:30 வந்தாக்க எல்லாருக்கும் ஒரு பொட்டலம், விபூதி பொட்டலம் தான் கொடுத்தார். விபூதி பொட்டலம் அவன் வந்து ஏதோ இன்றைக்கி பொட்டலமாக கொடுக்குறாரு, தினம் வந்து ஏதோ காசு கொடுப்பார், இன்றைக்கி ஏதோ பொட்டலமாக கொடுக்குறான்னு வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பிரித்து பார்த்தா, ஏன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு வருவா இல்லையா, சித்தாளாக இருப்பான், ஆளாக இருப்பான், கொத்தனார் எல்லாருமும் இருக்கா இல்லையா, ஆசாரி எல்லோரும். அவனுக்கு விபூதி பொட்டலம் அது வந்து பிரித்து பார்த்தா உள்ள பணம் இருக்குது. என்னடான்னா, அவரவர்கள் எவ்வளவு சின்சியராக உழைச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த ஊதியம். இன்ன நம்ம நாட்டில் அந்த மாதிரி கொடுத்தா நம்ம நாடு முன்னேறிடும். நம்ம நாட்டில் உழைக்காமலே ஊதியம் வாங்கணும்னு தானே எல்லோரும் முயற்சி பண்ணிட்டுருக்கான். அதனால் அவன் என்ன பண்ணிட்டுருக்கான், பார்த்தான் உனக்கு எவ்வளோ வந்தது, உனக்கு வந்து எனக்கு நேற்றியை விட குறைச்சலாக இருக்கேன்னா, இன்னொருத்தனுக்கு ரெண்டு பங்கு 3 பங்கு இருக்குது, ஆக அவனோட உழைப்புக்கு தகுந்ததுன்னு தெரிஞ்சுது, அவர்களே உணர்ந்துட்டான். இப்படி சுவாமி வந்து 4 நாள் இருந்து கொடுத்தார். 5-ஆம் நாள்லேருந்து வேலை குருகுருன்னு எல்லாருக்கும் 3 பங்கு 4 பங்கு அவனுக்கு பணம் வேணும்னு ஆசைப்பட்டா உழைக்க ஆரம்பித்தான். அந்த உழைப்பு ரொம்ப சீக்கிரத்தில் அதை பலனை கொடுத்துடுது. அந்த பிராகாரம் கட்டி முடித்தாச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த உழைப்பு தேவையாக இருக்கு இல்லையா. பலன் இல்லாத உழைப்பு என்பது உலகத்தில் உண்டோ? கிடையவே கிடையாது. அந்த 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், போக்தா திருப்தினா போக்தா கந்தா கச்சதினா கதிகி பக்தா பக்திகி நச்சா பக்தா பௌருஷம் ச பலம் ரீணாம். இந்த மாதிரி ராமா, உலகத்தில் எல்லாமே முயற்சியினால தான் நடக்கிறது. நான் சன்னாக சாப்பிட்ணுன்னா பசி நீங்கணும்னா சாப்பிட்டா தானே பசி நீங்கும். நான் இங்கேருந்து வெளியூருக்கு போகணும்னா, நான் இங்கேருந்து வெளியூருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணி அங்கே போனால் தானே நான் வந்து போனேங்கிற காரியத்தை பூர்த்தி பண்ண முடியும். பக்தா பக்திகி நச்ச பக்தா, ஒருத்தன் பேசுகிறான்னா பேசினா தானே பேச முடியும், பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் தானே பேச முடியும். இல்லை என்றால் பேச முடியுமோ? விதின்னு நினச்சின்னு உட்காந்துருக்க முடியுமா? எனக்கு சாப்பாடு இன்றைக்கி வரட்டும்,
அப்படின்னு நாம் உட்கார்ந்துருக்க முடியுமோ? உட்கார்ந்து இருக்கிற நிலைக்கு நாம் பட்டினத்தார் நிலைக்கு போனோமானால், பட்டினத்தார் திருவற்றியூரில் போய் உட்கார்ந்து இருந்தார், பசி இல்லை, தாங்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பா நான் உன்னோட உன்னை நம்பி வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், வீடு வாசு கோடீஸ்வரன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் அப்படி வந்திருக்கேன், எனக்கு பசிக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா, நீ கொடுப்ப அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். நான் என்னமோ பட்டர் வந்து மாத்தியானியம் இது உச்சிகால பூஜை முடிஞ்சது, சக்கரை பொங்கல் புளியோதரை தை சாதம்லாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இந்த மண்டபத்தில் உட்காந்துருந்த அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். என்ன ஆச்சுன்னா, இல்லை அம்பாள் ஓங்கி என் முதுகில் அடித்த மாதிரி இருந்தது, போட அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவன்கிட்ட கொண்டு கொடுன்னு சொன்னான், அதனால் கொண்டு கொடுத்தேன். இப்போ நடந்தது, என்றைக்கோ நடந்த விஷயம் இல்லை, இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. எத்தனையோ மகான்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து கொண்டு தானே இருக்குது. அதனால் இப்போது அந்த முயற்சி வேணும். நம்ம பட்டினத்தார் மாதிரி உட்காந்துருக்கலையே, எனக்கு அடுத்த வேலை வேணும் அப்படின்னு நான் பணம் சேர்த்து சுருக்கு பையில் வச்சுருந்தாக்க, அப்போது நீ ஒன்று முயற்சி நீ பண்ணிகிட்டே இரு. சுவாமி கீதையிலேயே சொல்லிட்டேன், நான் குறுக்கிடவே மாட்டேன், சாட்சியாக பார்த்துட்டு இருப்பேன், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையும் முழுமையாக பற்றி நின்றால் அப்போ நான் வரேன் என்று சொல்லுகிறார். அதனால் போக்தா திருப்தியதினா போக்தா, சாப்பிட்றதுங்கிற காரியம் பண்ணாமல் அவனுக்கு திருப்தி, சாப்பிட்டதுங்கிற காரியம் திருப்தி வருமோ கிடைக்காது. கந்தா, அப்போது அதே போல் கச்சதினா அகதிகி, ஒருத்தன் இங்கேருந்து வெளியூருக்கு போக வேண்டியவன் வெளியூருக்கு போவது என்பதான காரியத்தை செய்யாமல் அவன் போக முடியுமோ? பக்தா பக்திகீன சா பக்தா, பேசாதவன் பேச முடியுமோ? பேசத்தானே வேண்டியிருக்கு. பௌருஷம் ச பலம் ருணாம், உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டாலே விதியை நினச்சி நீ கொஞ்சம் கூட தயங்கவே கூடாது, சோர்வடையவும் கூடாது. அவன் முதல்ல என்ன சொன்னால், தாய்மானவர் சொல்கிறார், அவங்க சுவாமியை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார், என்னே நான் பிறந்து உழல வந்த ஆறு இங்கு, எனக்கென ஓர் செயல் இலையே, ஏழையேன் பால் முன்னே செய்வினை எனவும், பின்னே வந்து மூளும் வினை எனவும், வரமுறை ஏன் எந்தாய் விதினு ஒன்று சொல்கிறாலே, நீ பண்ணுற கர்மாக்கு அந்த பலன் ஒன்று வந்து தாக்கும்னு வேற சொல்கிறாலே, எனக்கென ஒரு செயல் இல்லை, இதுவா நான் செய்யலை நீ தான் செய்யற அப்படிங்கிற ஞானம் வந்த பிறகு அது பழசும் கிடையாது புதுசும் கிடையாது, பழசே கிடையாது என்பதற்காக இங்கே சொல்கிற ரெண்டையும் நாம் ஜெயித்து விடலாம் என்பதற்காக சொல்கிறார். அருணகிரிநாதன் முதல்ல கொஞ்சம் அந்த திருவண்ணாமலையில் கோபுரத்தில் ஏறுற போது இருந்த அருணகிரிநாதர் வேற, கீழே விழுந்தபோது இருந்த அருணகிரிநாதர் வேற. அவர் அங்கே வந்தும் அவருக்கு இன்னும் முழுமையான திடமாக கொஞ்சம் வரல நம்பிக்கை, தாங்கினது யார், முருகன் தான் தாங்கினான். அதனால் அவர் உபதேசம் கிடச்சிது, இருந்தாலும் பூர்ண நம்பிக்கை வரல. மூணு ஸ்டேஜ், அப்புறம் வயலூருக்கு வந்தார் அவருக்கு திருச்சி பக்கத்தில், ஞானம் அந்த எல்லாம் வரிசையாக எடுத்து சொல்கிறார் அவர். இங்கே அப்போ அவர் சொன்னார், விதிதனை நொந்து பழசை கொஞ்சம் நினச்சி பார்க்குறார், ஐயோ இப்படி எல்லாம் நான் வாழ்ந்துக்கேன், விதிதனை நொந்து நொந்து இங்கே என் மனம் வேகின்றதே, கெடுவாய் மனனே கதி கேள் கரவாது. என்ன சொல்லுவாரவர், அதனால இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய், கடுவாய் நெடுவேதனை தூள்படவே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. முதல்ல என்ன சொன்னார், விதிதனை நொந்து நொந்து இங்கே என் மனம் வேகின்றதே என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நமக்கும் அப்படித்தான், அதுக்காக தான் படிப்படியாக அழைச்சின்னு வர்றார் இங்கே வசித்தார். நமக்கும் முதல் நிலையில் என்னெல்லாமும் முயற்சி பண்ணுறேன் சார், அது நான் ஒன்றுலையும் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல என்று சொல்கிறோம் இல்லையா. அப்போது விதிதனை நொந்து நொந்து இங்கு என் மனம் வேகின்றதே அடுத்த ஸ்டேஜ். அவர் அந்த முயற்சியில் மேல்நிலை அடைகிற காலத்தில் கெடுவாய் மனனே, இந்த விதி எங்கே, மனமே மனசை பார்த்து சொல்கிறார், நீ தானே என்னை இப்படி கெடுத்த, நீ கெடுவாய் கதிகேல், உனக்கு நான் சொல்கிறேன் இப்போது கதிகேல் கரவாது. இப்போ என்ன சொல்லணும், இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய், அந்த வினை பயனெல்லாம் இங்கே வந்து சேராமல் இருக்கணும்னா அந்த வடிவேலனுடையதான அதனுடைய திருவடிகளை மனசில் விட்டு
நகராதபடி நினைச்சுட்டே இரு. கடுவாய் நடு வேதனை தூள்படவே. முன்வினை பயன்கள் இருக்கே அதுதானே இந்த வேதனையெல்லாம் கொடுத்தது. முதல்ல சொன்னாரே இங்கு என் மனம் கிடந்து வேகின்றதேன்னு, அதெல்லாம் தூள்படும்படி விடுவாய் விடுவாய். வினை அவையுமே எல்லா வினை பயனையும் விதியின் பயன்னு சொன்னால் விட்டுடு அப்படின்னா, இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் அவருக்கு அனுபவத்தில் உணர்ந்துட்டார். அதை இங்கே சொல்கிறாரே வரிசையாக வசிட்ட பார்த்தோமே, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே, அவன் கால்பட்டு அழிந்தது. விதி என்று சொல்கிறோமே முயற்சி, அந்த முயற்சியினால் என்ன ஆச்சு, அந்த விதியை அழிச்சாச்சு அயன் கையெழுத்து. ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு யோகி இப்படி போயிட்டே இருந்தார், மழை திடீர்னு மழை வந்துட்டு ஒரு வீட்டில் ஒதுங்கினார். அந்த வீட்டில் பிரசவம் ஆக போகிறது, கலப்பிரசவம். உள்ள எல்லாம் ஒரே கசமசம் கசமசன்னு எல்லோரும் பேசிகிட்டே இருக்கா, ஒரே கூட்டமாக இருந்தது. இவர் ஒன்றும் கேட்கலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தை பிறந்து குவா குவான்னு சத்தம் கேட்டது. அப்போது யாரும் உள்ளே போன மாதிரி இருந்தது. நீ யார் உள்ளே போகிறது, நீ யார் இங்கே உட்காந்துருக்க, நீர் யார் உள்ளே போகிறது அப்படின்னா, நான் தான் பிரம்மா அப்படின்னா. நான் அவனுக்கு வந்து எதுக்கு போகிறேன், என்ன தலையெழுத்து அயன் கையெழுத்துன்னு சொல்கிறாரே, அந்த தலையெழுத்து எழுத போகிறேன் அப்படின்னா. அப்படியா, என்ன தலையெழுத்து எழுத போகிறேன் அப்படின்னு அந்த யோகி கேட்டாராம். ஆனால் அவர் சொன்னால், இவன் வரகு வட்டி தான் பிழைக்கணும், அதான் அவனுக்கு தலையெழுத்துன்னா. அப்படியா சரி அப்படின்னு இவன் நம்ம என்ன வச்சு, இவர் மழை விட்டுது, இவர் கிளம்பி போயிட்டார். இருந்தாலும் மறுக்க அந்த வாசனை விடுறதா, ஒரு 15 வருஷம் கழித்து அவர் திருப்பி அந்த ஊர் பக்கமாக வரும்போது, கால்நடியாக வரும்போது எப்படி இருக்கான் பார்ப்போம், அந்த 15 வருஷம் முன்னாடி இந்த பையன் பிறந்தானே அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா, போய் அங்கே போய் திண்ணையில் உட்காந்தா. அப்போ தான் வரகு வெட்டிட்டு ரொம்ப சோர்ந்து போய் வரகு மூட்டையை தலையில் தூக்கிட்டு வந்து பொத்துன்னு போட்டுட்டு, ஓ அப்பா ஆடான்னு மூச்சரைக்க உட்காந்தான். அப்பா நீ தானே பையன், உனக்கு என்ன வயசாகுது, நான் 15 வருஷம் முன்னாடி நான் இந்த மழையும் போது உட்காந்தேன், நீ பிறந்த நேரம்னு நினைக்கிறேன், நீ இதை பிறந்தது அந்த பையன்தானே நீண்ணா. ஆமாங்கண்ணா, நான் என்ன எப்படி இருக்க, கஷ்ட ஜீவனம் தாங்க, ஏதோ வரகு வெட்டி போயிச்சுருக்கேன்ண்ணா. நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, என்ன பண்ணணும்னா, நாளையிலேருந்து உனக்கு வரகு வெட்டி தான் பிழைக்கணும்னு தலையெழுத்து இருக்கு இல்லையா, சந்தன மரம் தான் வெட்டுறதுன்னு வச்சுக்கோ. சந்தன மரம் தவிர வேற எதுவும் வெட்டுறது இல்லைன்னு வச்சுக்கோ. ஐயோ காட்டில் சந்தன மரமே நான் பார்த்தது இல்லைங்கண்ணா. நீ ஏன் பார்க்குறத பற்றி, உனக்கு தலையில் எழுதினவன் மரம் வெட்டி பிழைக்கணும்னு சொல்லியிருக்கான். எந்த மரம்னு அவன் சொல்லலையே, அவன் காட்டு மரமா நெல்லி மரமா கருங்காலி மரமா மாமரமானு சொல்லலையே. நான் சொல்கிறேன், சந்தன மரம் வெட்டி தான் பிழைக்கணும் நாளைக்கு, நீ முயற்சி பண்ணு, தானே நடக்கும், உங்கள் அனுகிரகம்னு நமஸ்காரம் பண்ணினான். நமஸ்காரம் பண்ணி இவர் வந்து போயிட்டார். இவன் வந்து மறுநாளைக்கு போனான், தேடி தேடி பார்த்தா சந்தன மரமே கிடைக்கல. சந்தியாகால நேரமாச்சு. யோ இந்த மனுஷன் அந்த பிரம்மா பார்த்தா தலையெழுத்து, நான் போய் எழுதிட்டு வந்தது அந்த யோகி ஒருத்தர் பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சந்தன மரத்தை அவன் கண்ணில் படும்படியாக உண்டு பண்ணினார். ஆகா இத்தனை நாளும் கண்ணில் படலையே அப்படின்னா அதை வெட்டேன் வெட்டினான். ஒருத்த நாளைக்கு அந்த மரம் கிடச்சிது. வெட்டி சந்தன மரத்துக்கு என்ன விலை இருக்கும், வெட்டினா அதுக்கு அவ்வளோ விலை கிடச்சிது, பணம் கிடச்சிது. ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிட்டான், 10 வருஷத்திலும் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான், அந்த ஊர்லேயே வந்தால் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இவருக்கு ஒரு 10 வருஷம் கழித்து திரும்ப அந்த பக்கம் சேத்திராடனை முடிச்சுட்டு திரும்பி வந்தபோது பார்த்தா அடையாளமே தெரியல, சின்ன ஓட்டு வீடு குடிசையாக இருந்தது, மாட மாளிகையாக இருக்குது. இவன் ஏகப்பட்ட வே நிற்கிறான். வாசலில் பார்த்தா ஒரு பக்கம் ஆடியும் ஒரு பக்கம் பிஎம்டபிள்யூ நிற்கிறது. என்னடா அப்பான்னு கேட்டான். இவர் இன்னைக்கு கோடீஸ்வரர் தான் போயிட்டார், யாருன்னா இவரை பார்த்ததும் உள்ளே ஏதோ வாசலில் குரல் கேட்குறதுன்னு வாசலில் செக்யூரிட்டி கூறுகா வேறு நிற்கிறான். இவன் பார்த்துட்டு ஓடி வந்தான், ஓடி வந்து டபான்னு தெருவிலேயே காலில் விழுந்து, சாமி உங்கள் அனுகிரகம் தான் எல்லாம், எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிக்கிறீங்களே அப்பா, நான் ஒரு அனுகிரகமும் பண்ணலை, பிரம்மா உனக்கு தலையில் எழுதியிருக்கா. ஆனால் அந்த எழுதினது நடக்கிறது விதி முயற்சி நம்ம கையில் இருக்கு இல்லையா. ஆகையினால மரம் வெட்டி பழைக்கணுங்கிறது விதியாக இருந்தாலும், சந்தன மரம் தான் வெட்டி பழைக்கிறதுன்னு நீ என்னைக்கு வந்தியோ, உனக்கு ஒரு நாளான சந்தன மரம் கிடைக்காம போச்சோ, எப்படி கிடைக்கிறது சாமி, எல்லாம் உங்கள் அனுகிரக விசேஷம்தான், தினம் இன்னைக்கு சந்தன மரம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னான். அதான் முயற்சி. விதி
ஒரு பக்கம் இருக்கட்டும், முயற்சியை மட்டும் விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறார். அடுத்த 18வது ஸ்லோகம் 2வது வரி பாருங்க. சமுத்தரந்தி யத்னேனே நது மோகதயானயாம். அதனால சமுத்தரந்தி யத்னேனே முயற்சி பண்ணிட்டே தத்தது பலம், அந்த பலம் உனக்கு கிடைக்கவே செய்யும். மோகதான் நூ மோகதா மோகதயானயா. அதனால ஒருபோதும் மனசில் வந்து மோகத்துக்கு கலவரத்துக்கு ஒரு டெஸ்பாண்டன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, சோர்வுக்கு தளர்வுக்கு இடம் கொடுத்து விடாதே. சமுத்திர முயற்சி பண்ணிட்டே இரு. ராமகிருஷ்ணன் சொன்ன ஒரு அண்டா பால், அந்த பாலில் ஒரு ஈ விழுந்துச்சு, அது என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தது கிடைக்கல, ஐயோ நமக்கு தலையெழுத்துக்குன்னு அது ஒன்று சோர்ந்து போகலையாம். அது என்ன பண்ணிட்டு இருந்த ஈ இப்படியே உதச்சி உதச்சி அத்துணுண்டு எவ்வளோ இத்துணுண்டு காலு இத்துணுண்டு உருவம் முயற்சி முயற்சி உதச்சி சுற்றி 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 முயற்சி பண்ணிகிட்டே வந்தது. இப்படியே இந்த பாலில் சுற்றி சுற்றி முயற்சி பண்ணிகிட்டே வந்துதான் வந்தபோது அந்த பாலில் இருக்கிற வெண்ணெய் எல்லாம் திரண்டு ஒரு உருண்டையாக சுண்டைக்கா அளவுக்கு வந்தது. டபக்குன்னு அது மேலே வந்துடுச்சு உட்காந்துருது. இது தானே கடையிறது, கடையிற மாதிரி பண்ணி தான் வெண்ணெய் வந்தது. அது மேலே உட்காந்துருத்தோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அசைய அசைய அது ஒரு ஓரமாக போச்சு. ஓரமாக போனதும் படால்னது ஏறி தப்பிச்சுடுது. இது ஐயோ எப்படி தப்பிப்பேன் அப்படின்னு நினச்சிருந்தால் தப்பிக்க முடியுமோ? முடியாது. அதனால் இந்த ஈக்கு அவ்வளவு வந்து அறிவோடு கூட அதை முயற்சி பண்ணித்தேன். அதுதான் சமுத்தரந்தி எத்தனைனே சம்யகை உத்தரந்தி. ஐயோ நான் சம்சார சாகரத்தில் விழுந்து விட்டேனே, நான் கரையேற முடியுமா என்றெல்லாம் நீ கொஞ்சம் கூட நினைக்கவே நினைக்க. நது மோகதயானயாம். 19 பாருங்க. யோ யோ யதா பிரயததே ச ச தத்தத் பல பலைக பாகு நது தூஷ்ணீம் ஸ்திதேனேக கேனசித் பிராப்யதே பலம். நீ முயற்சி பண்ணிட்டே இரு, உன்னால் வாழ முடியும். முயற்சி பண்ணாமல் உலகத்தில் வாழவே முடியாது. ஐயோ இப்படி ஆயிடுதேன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, நீ வாழவே மாட்டே உலகத்தில். யோ யோ யதா பிரயத்த பிரயத்ததே யார் யார் எவ்வாறு பிரயத்ததே முயற்சி பண்ணுகின்றார்களோ, எந்த விஷயத்தில் எப்படி முயற்சி பண்ணுகின்றார்களோ, ச ச தத்தது பலைக பாக அவரவர்களும் அந்தந்த விஷயத்தில் அந்தந்த பலனை அடைந்தே தீருவார்கள். பலனை அடையாமல் மட்டும் இருக்கவே முடியாதாக்கும். நது தூஷ்ணீம் ஸ்திதேனே ஒருபோது சும்மா இருக்காதே. சுவாமி கீதையிலேயே சொல்லிட்டா, நகி கச்சி க்ஷணமபி ஜாது திட்ட அகர்மக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு உயிரும் ஒரு நொடி கூட கர்மா பண்ணாமல் சும்மாவே இருக்கிறது இல்லை, இருக்க முடியாது. பிரகிருதியினுடைய குணம் காரியம், அதை நீ முறப்படி பண்ண. பண்ணுறதுன்னு வந்தாச்சு, விறகு வெட்டி படிக்கிறது தான் தலையெழுத்து, சந்தன மரத்தை தான் வெட்டுறதுன்னா அது மாதிரி நான் வந்து இதை படிக்கணும்னா இந்த படிப்பை படிப்போமே, ஏன் இந்த உலகாயுதமான படிப்பை படிக்கணும் என்று நீ முயற்சி பண்ணலாம் இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி பண்ணும். அம்பரீஷன் ஏதோ யாகம் பண்ணினான், அவனுக்கு பஞ்சமாபன் பஞ்சம் வந்துடுத்து. நரமேதஸ் பண்ணணும்னு வசிஷ்டர் சொன்னார். நரமேதன் ஒரு நல்ல ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிற ஒரு பிராமண குமாரனை பலி கொடுத்தா தான் பண்ண முடியும்னா, மழை வரும்னு சொல்லிட்டா. அதுக்காக தேடி போனான். கடைசியில் முனிவரோட பையன் கிடச்சான், சுனச்சேபன்னு பேர். மூத்தவனை கொடுக்க மாட்டேன்றார் அப்பா, இளையவனை கொடுக்க மாட்டேன்றார், கடைசி பையனை கொடுக்க மாட்டேன்ட்டு அம்மா. அவர் விஸ்வாமித்திரரோட மருமா சகோதரி குமாரன். அவன் வந்தா நடுப்பையன், நானே வந்துட்டேன், என்ன ஒருத்தர் வேணும்னு சொல்லலை, எங்கள் அப்பாவும் சொல்ல அம்மாவும் சொல்ல. அவருக்கு மூத்த பையன் வேணும், எங்கள் அம்மாவுக்கு இளைய கடைசி பையன் வேணும், நான் வரேன்னுட்டான். சுனச்சேபன்னு பேர் வந்தான். மாத்தியானிக காலம், அப்பா இரு நான் அந்த புஷ்கரணியில் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன்னா. அங்கே பார்த்தா விஸ்வாமித்திரர் தபஸில் உட்கார், மாத்தியான அனுஷ்டானம் பண்ணிவிட்டு தியானத்தில் இருக்கார். அங்கே எழுந்து போய் நமஸ்காரம் பண்ணி அவர் மடியில் விழுந்து அழுது முயற்சி பண்ணினார். இது ஒரு முயற்சி இல்லையா? நம்ம தலையெழுத்து இப்படி தான், அம்மாவும் கை விட்டுட்டான், அப்பாவும் கை விட்டுட்டான், எனக்கு இப்படி தான் தலையெழுத்தோன்னு அவன் நிற்கலை பார்த்தேலாம். அவன் அவரை போய் கேட்டான், கவலைப்படாதேடா நான் உனக்கு மந்திரம் சொல்லித்தரேன், உன்னை யூபஸ்தம்பத்தில் கட்டி வைப்பான் அந்த யாக மேடையில் அக்னிகுண்டத்துக்கு முன்னாடி. அப்போ நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லு, எந்த இந்திரனை மழை வேண்டி அவன் இதை பண்ணுகின்றானோ அந்த இந்திரன் உனக்கு பிரத்யட்சமாகி அனுகிரகம் பண்ணுவான், நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அதை சொல்லிகிட்டே வந்தான். வந்தபோது அந்த வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிற, அவன் இங்கேருந்து அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டான், அதுக்குள்ளே அனுஷ்டானம் இன்னும் முடிக்கலை, அம்பரீஷன் ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருந்தான். என்ன கிளம்பலாமா அப்படிங்கிறான்.
தூக்கி வரி போட்டுதான் அம்பரேஷனுக்கு. என்னது இவனுக்கு பலி கொடுக்க போகிறோன்னு தெரியும், இன்னும் உற்சாகமாக கிளம்பலாமான்னு கேட்குறான். மரணத்தையும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்தது பார்த்தேலாம், அந்த முயற்சி இருந்தது பார்த்தேலாம். வழியெல்லாம் எப்படிடா என்னடா உற்சாகமாக சொல்கிறேன், நீங்கள் வாங்கோ அப்படின்னா வந்தான். யூபசம்பத்தில் கட்டி நான் மங்கள ஸ்தானங்கள்லாம் பண்ணி வச்சு மாலையெல்லாம் போட்டு பலி கொடுக்குற ஆட்டை கட்டுற மாதிரி இவனை கட்டி வச்சுட்டா. இவன் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தான். தேவேந்திரன் நடுங்கி போய் அங்கேருந்து வந்து அனுக்கிரகம் பண்ணினா, மழையை கொடுத்தான், அம்பரீஷன் கொடுத்தான், அவனையும் விடுவிச்சான் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. மற்ற புராணங்களையும் இந்த சரித்திரமானது விசாரமாக இருக்குது. இவனோட முயற்சி தானே இது. இந்த மந்திரம்தான் ஒவ்வொருத்தரும் தினந்தனம் சந்தியாவந்தனத்தில் சாயம் சந்தியாவந்தனத்தில் உபஸ்தான மந்திரம் சொல்கிறாலே அந்த மந்திரம் தான் இது. அதனால் வர்ணதேவனை குறித்த மந்திரம் அதுக்காக சொன்னார் அவர். சமுத்தரந்தியத்னேன நது மோகதயானே, அவன் சோர்ந்து போயிருந்தானே ஆனால் அவனால் இதை அடைய முடியாது சுனச்சேபனால். அதனால் யோ யோ யதா பிரயத்ததே சச தத்தத் பல பலைக பாகு, அந்தந்த பலனை அவன் அடைந்தே தீருவான். நது தூஷ்ணியும் ஸ்திதேன, சும்மா மட்டும் இருக்கவே கூடாது. சுவாமி கீதையிலே சொல்லிட்டாரு, கேனச்சித்து பிராபியதே பலம், அந்த முயற்சியை முறையாக பண்ணு. முயற்சி பண்ணுறேன்னுட்டு சும்மா சுத்தின்றே இருக்கக்கூடாது, அதனால் முயற்சி பண்ணணும். இப்போது அந்த எறும்பு ஊறுறது பார்த்தீங்களா, ஊறுற எறும்பு இருக்கே ஏதானு ஒன்று வரிசையை விட்டு தாண்டி போயிடும். தாண்டி போயிடுத்துன்னாக்க அது அந்த முன்னாடி போகிற எறும்பு தன் வாயிலேருந்து ஒரு லாபம் ஒன்று ஒரு எச்சலை கிரியேட் பண்ணுறது, அது அதுக்கு தான் பின்னாடி வர எறும்புக்கு தான் தெரியும். அதை பிடிச்சிண்டு அது வருது, அந்த வாசனையை பிடிச்சிண்டு அது பிடிச்சிண்டு அது வருது, அதை பிடிச்சிண்டு அது வருது. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம பார்த்து ஒத்துருக்கும் தெரியக்கூடாதுன்னு பட்சணம் பண்ணி நீங்கள் தூக்கில் மூடி உயரமாக வச்சுருந்தா கூட எனக்கு நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு கூட கண்டுபிடிக்க முடியல, எறும்பு கண்டுபிடிச்சிடுறது தான்னு அது அரு வரிசையாக போகிறது. அப்போ போகிற போது அதாவது தன் வாயிலேருந்து ஒன்றை உருவாக்கி அந்த லயன் கோடு போட்டுன்னு போகிறது. அந்த அது எறும்பு பாருங்க லயன் மாறவே மாறாது, லயன்லேருந்து மாறி எடுத்துன்னா சுற்றி 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 எந்த திரும்ப அந்த லயனை அடைகிற வரையும் சுற்றின்னு இருக்கும். அது மாதிரி ராமானி போகக்கூடாது. ஏன்னா நீ லயன் தான் சாஸ்திரம், இதுதான் குரு வச்சனம், உன்னோட முயற்சி முயற்சி பண்ணுறேன்னு பின்னாடியே போயின்னு இருக்கேன், அந்த பாதையை விட்டு போகாதே, இதான் சாஸ்திரம் கொடுத்த நெறி, இதான் குரு காண்பித்த மார்க்கம், இதுலேயே போனால் நீ லட்சியத்தை அடையலாம். இல்லைன்னா நீ அதுலேருந்து விலகிட்டேன்னா சுற்றி சுற்றி திசை மாறிய அந்த எறும்பு மாதிரி ஆகிவிடும். முயற்சி பண்ணிகிட்டே இரு, உழைப்பு வேணும், முயற்சி பண்ணணும். ஐயோ எங்கே போவேன் எங்கே போவேன்னு திரும்ப அது சும்மாவே இருக்கிறது இல்லை பார்த்தீங்களா. அந்த எறும்பை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கோ, அது சும்மாவே இருக்காது. திரும்ப அந்த லயனை அடையிற வரையிலும் அது திரும்ப அது சும்மாவே இருக்கல, சுற்றி 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 அங்கே போகும் இங்கே போகும் இங்கே போகும் அங்கே போகும். அந்த லைனை கண்டுபிடிச்சு அதை அடைஞ்சு கொடுத்துனாக்க அப்பாடான அது அதோடையே போக ஆரம்பிக்கும் என்று சொல்கிறது அது. அமெரிக்காவில் டிகார் யூனிவர்சிட்டியில் சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் பேசிகிட்டு இருக்கிற போது அப்போது அவளுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்தது. பொதுவாக வேதமே சொல்கிறது இந்த ஃப்ராக் இருக்குது பதில் தவக்கில் இருக்கோ இல்லையோ, இந்த தவளையை வச்சு தான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாள். இன்றைக்கி டாக்டர்ஸ் பயாலஜி ஜுவாலஜி படிக்கிறவ டாக்டர்ஸ்லாம் அதை தான் பண்ணுறான். அது வேதத்திலேயே அதை தான் எப்படி பண்ணினான்னுட்டு வருது. அப்போது அவருக்குள்ள வந்து இந்த தவளை வச்சு நம்ம பண்ணுறோம், டாக்டர்ஸ் எல்லாம் யோஜனை பண்ணலாம், 100 டிகிரி டெம்பரேச்சரில் இந்த தவளை வாட்டரில் எப்படி இருக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணுற தவளை இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்ட்டார் டாக்டர். எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்ட்டார். அந்த தவளை பிடிச்சி வச்சுருக்கா இல்லையா லேபரேட்டரியில் இருக்கேன், அதை தூக்கி ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் அந்த தீர்த்தத்தில் போட்டார். அது நீஞ்சிட்டு அது மாட்டுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் முதல்ல ஒரு 10 டிகிரி ஹீட் பண்ணார் அதை ஸ்டவ் மேலே வச்சு, அது அப்படியே அந்த சூடு கீழே ஏறுறது, அது அப்படியே இருக்க அதுக்கு சூடு தெரியறது தெரியாமல் இருக்க அதுக்கு உணர்ச்சி இருக்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழணும், நான் வாழணும், எல்லா உயிருக்கும் நான் வாழணுங்கிற உணர்ச்சி இருக்குது இல்லையா. அதனால் என்னாச்சு அது அப்படியே வந்தது, ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து திரும்ப அதை 20 டிகிரி டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணேன், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஆச்சு தன்னை. ஏன்னா அதோட சர்வைவல் சர்வைவல்னு வந்தாச்சுனாக்க சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்னு சொல்கிறான் இல்லையா, வேறு வழி இல்லையே அது இருந்தது. ஐயோ இப்படி வெந்நீரில் போட்டு என்னை வேக வைக்கிறானேன்னு அது நினைக்கல, முயற்சி பண்ணுறது.
அப்புறம் 30 டிகிரி, அப்புறம் 40, அப்புறம் 50, எப்படியோ ஒரு 10 நாளில் 100 டிகிரி டெம்பரேச்சரில் ஜம்முன்னு அது குளிர்ந்த தீர்த்தத்தில் எப்படி நீச்சல் அடிச்சுட்டு இருக்குமோ நீச்சல் அடிச்சுருக்கு காமிச்சான். இந்த வாழணும் வாழணும் அப்படிங்கிற துடிப்பு, அந்த உணர்ச்சி, அந்த வேகம், அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அதைத்தான் வியாசர் சொல்கிறார்.